குட் மார்னிங் எவ்ரிவன். இன்றைய நற்செய்தி வாசகம் மத்தேயு 18 அதிகாரம் 15 முதல் 20 உள்ள இறைவசனங்கள். உங்கள் சகோதர சகோதரிகள் உங்களுக்கு எதிராக பாவம் செய்தால் நீங்களும் அவரும் தனித்திருக்கும் போது அவரது குற்றத்தை எடுத்து காட்டுங்கள். அவர் உங்களுக்கு செவிசாய்த்தால் நல்லது, உங்கள் உறவு தொடரும். இல்லை என்றால் 2 அல்லது 3 சாட்சிகளுடைய வாக்குமூலத்தால் அனைத்தும் உறுதி செய்யப்படும் என்னும் மறைநூல் மொழிக்கு ஏற்ப உங்களோடு 1-2 பேரை கூட்டிக் கொண்டு போங்கள். அவர்களுக்கு செவிசாய்க்காவிடல் திருச்சபையிடம் கூறுங்கள். திருச்சபைக்கும் செவிசாய்க்காவிடல். அவர் உங்களுக்கு வேற்றினத்தவர் போலவும் வரி தண்டுபவர் போலவும் இருக்கட்டும். மண்ணுலகில் நீங்கள் தடை செய்பவை அனைத்தும் விண்ணுலகிலும் தடை செய்யப்படும். மண்ணுலகில் நீங்கள் அனுமதிப்பவை அனைத்தும் விண்ணுலகிலும் அனுமதிக்கப்படும் என நான் உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். உங்களுள் இருவர் மண்ணுலகில் தாங்கள் வேண்டும் எதை குறித்தும் மனம் ஒத்திருந்தால் விண்ணுலகில் இருக்கும் என் தந்தை அதை அவர்களுக்கு அருள்வார். ஏனெனில் 2 அல்லது 3 பேர் என் பெயரின் பொருட்டு எங்கே ஒன்றாக கூடி இருக்கின்றார்களோ அங்கே அவர்களிடையே நான் இருக்கிறேன் என நான் உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே மக்கப்புகள். நாளைக்கு பைபிள் ரீட் பண்ண போகிறது ஜெயாந்தி.